fuel to the top, got a filled up engine. In my thoughts obsession, I will not stop, no I'm not. கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே கொண்டாடக்கூடிய வகையில் ஒரு போட்டி நடக்க போகுது. 7:30 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த போட்டியை பார்க்கறதுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்காங்க. ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே, இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிற ஆறுடம் ஒன்று வெளியாகிருக்கு. அந்த ஆறுடத்தை கணிச்சது யார்? லாரா அப்படிங்கிற வெஸ்ட் இண்டீஸினுடைய முன்னாள் கேப்டன், சிறந்த ஆட்டக்காரர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி கிரிக்கெட் உலகில் பேசுபொருளாக மாறியிருக்கு. கோலி அப்படிங்கிற அசாத்தியமான ஒரு கிரிக்கெட் வீரருக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதன் காரணமாக அவர் இன்றைக்கான போட்டியில் விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கான விடையாக இருக்க போகிறது இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். புள்ளிப்பட்டியலில் முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடிய அணிகளுடைய வரிசைன்னு பார்க்கும்போது கொல்கத்தா, அதற்கு பிறகு ராஜஸ்தான் ராயல்ஸ், அதற்கு பிறகு எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெரிய அளவிலான வருத்தம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இந்த அணியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி. கடைசியாக எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இந்த குஜராத் அப்படிங்கிற அணிக்கும் இடையில் நடக்க இருந்த போட்டி அப்படிங்கிறது மலையாள ரத்து ஆயிடுச்சு. இதனால் பெரிய அளவில் வருத்தப்பட்டாங்க அவங்க. அதுக்கான காரணங்களும் இருக்குது. டைரக்டாக வந்து ஃபைனலுக்கே போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனாலும் குஜராத்தோடு அவங்க மோதிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. மழை குறுக்கிட்டதுனால அந்த போட்டி ரத்தாகி ஆளுக்கு ஒரு பாயிண்டாக எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சு ஐபிஎல் நிர்வாகம். இதன் காரணமாக அந்த அணியினுடைய கிளாசன் பெரிய அளவில் வருத்தப்பட்டிருக்கார். அது மட்டும் கிடையாது, நாங்கள் கடினமாக உழைத்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. கலாநிதி மாறனுடைய மகள் இந்த சார்ஜ் எடுத்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களோடும் அவர்களுடைய முகபாவனையை ரசிக்கக்கூடிய அளவுலையும் செல்லம் தோத்துடக்கூடாதுப்பா அப்படிங்கிறதுக்காகவே கைத்தட்டிய ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து நான்காவது அணியாக சிஎஸ்கே உள்ள நுழைய போகுதா இல்லை ஆர்சிபி உள்ள நுழைய போகுதா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கான விடையாக இருக்க போகுது அந்த 7:30. இந்த 7:30 தொடங்கக்கூடிய இந்த போட்டியில் கோலி விளையாடுவாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணமும் இருக்குது. ரெண்டாவது, இந்த போட்டி மலையாள ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாள ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னா சிஎஸ்கே டைரக்டாக அந்த புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களுக்குள்ள ஒரு இடத்த பிடிச்சிரும். ஆனால் சிஎஸ்கே இந்த போட்டியில் ஜெயிச்சது அப்படின்னா இரண்டாம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தெரியாத விஷயங்கள் பற்றி நம்ம பேசுவோம். சிஎஸ்கே இந்த போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்துக்குள்ளே ஆர்சிபிட்ட தோற்றக்கூடாது. அதே மாதிரி 18.1 ஓவர்கள் வரைக்கும் சிஎஸ்கே தாக்கு பிடிச்சி விளையாடணும். இந்த ரெண்டு கட்டுப்பாடுகள் சிஎஸ்கேக்கு இருக்குது. இந்த ரெண்டையுமே சிஎஸ்கே சரியாக செஞ்சிருச்சு அப்படின்னா ஆர்சிபியை தோக்கடிச்சு முதல் நான்கு இடத்துல ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கு அப்படியே ஆப்போசிட்டு ஆர்சிபி அணிக்கு கோலி விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கான விடை வந்து இந்த வீடியோவினுடைய கடைசியில் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் இந்த ரெண்டு அணியுமே அடுத்து ஒரு மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க. இதில் எப்படி இருந்தாலும் இவங்க மோதக்கூடிய அணிகள் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க கூட ஜெயிப்பாங்க இல்லாட்டி தோப்பாங்க. அப்படி ஜெயித்தாலும் தோத்தாலும் இந்த ரெண்டு அணிக்கும் எதுவும் பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் புள்ளிப்பட்டிகளில் மற்றும் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாபை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து சன்ரைசர்ஸுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 அணிகளுடைய பட்டிகளில் ஆர்சிஹெச்சினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக விளையாடின 6 மேட்சில் அவங்க தோக்கவே இல்லை அப்படிங்கிறது தான். ஆர்சிபி வெறிகொண்ட வேங்கையாக உள்ளே இறங்கியிருக்கு. கோலி அதிகமாக ரன் அடித்தார் அப்படின்னா அந்த டீம் தோற்றுரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் கோலியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது அசாத்தியமான வகையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதை பார்த்தா லாரா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆறுடம் அப்படிங்கிறது
இந்த நடக்கக்கூடிய இந்த மேட்சில் சிஎஸ்கேவை கண்டிப்பாக ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். ஆர்சிபி இதுவரைக்கும் ஒரு கோப்பை கூட வாங்கலை ஐபிஎல்ல. அதனால் அடிபட்ட புலிக்கு தான் அதனுடைய வழி தெரியும் அப்படிங்கிறதுனால வேங்கை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லாரா பதிவு செஞ்சுருக்கார். லாரா யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வெஸ்ட் இண்டீஸ் அணியினுடைய முன்னாள் கேப்டன், அதிரடியாக ஆட்டக்காரர், 400 ரன்னுக்கு மேலே வந்து ஒரு போட்டியில் அடித்த அசாத்தியமான கிரிக்கெட் வீரர். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கணிப்புங்கிறது ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பட் இங்கே அவங்களை எதிர்த்து விளையாடக்கூடிய அணியில் மிக முக்கியமான ஒரு வீரர் இருக்காருங்கிறத லாரா மறந்துட்டு பேசியிருக்காராங்கிறது தெரியல. சிஎஸ்கே அணியில் ரொம்ப கட்டுக்கோப்பான வீரர்கள் இருக்காங்க. அதை வழிநடத்தக்கூடிய கேப்டன் வந்து ருத்ராஜா இருந்தாலும் அதில் முன்னாடி போகக்கூடிய சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா தோனி. இந்த தோனியினுடைய வலைப்பயிற்சி வீடியோக்கள் ஆகட்டும், அவர் சின்னசாமி ஸ்டேடியத்துக்குள்ளே என்ட்ராகும் போது மக்கள் கத்தக்கூடிய சத்தமாகட்டும், அதுவே சிஎஸ்கேக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். அந்த வகையில் மலையாள போட்டி ரத்தாகுது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பொய்யாக்குறதுக்காக கரூர் மட்டுமல்ல தமிழ்நாடை தாண்டி இந்தியா முழுவதும் வந்து ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்களாகட்டும், முஸ்லீம்களாகட்டும், இஸ்லாமியர்களாகட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்டு வெவ்வேறு வீடியோக்கள் சோசியல் மீடியாக்களில் வெளியாகுது. இது ஒரு புறம் இருக்க தோனி டைரக்டாக ஆர்சிபியினுடைய ரூமுக்குள்ளே என்ட்ராகிறார். உள்ளே என்ட்ரான அவர் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கார். ஆர்சிபி டீமோடும் சேர்ந்து அவர் செஞ்சுருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, ஒன்றா சேர்ந்து டீ சாப்பிட்டு மேட்சில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த விஷயம் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் வைரலாக சுற்றுது. டீ குடிக்க போன தோனிகிட்ட ஆர்சிபியில் சேர்ந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீரர்களும் கண்டிப்பாக அறிவுரை கேட்டிருப்பாங்க. அந்த அறிவுரை வந்து மறுக்காமல் வந்து தோனியும் வந்து ஒரு குருநாதராக இருந்து சொல்லி கொடுத்துருப்பார். சொல்லி கொடுத்தவன்கிட்ட வச்சே அவனையே காலி பண்ணுறதுக்கான வேலையை ஆர்சிபி செய்ய போகுதா அப்படிங்கிற கேள்விகள். ரெண்டாவது, ஒரு குருவாக இருக்கிறவங்க எல்லா விஷயத்தையுமே சிஷியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதை தாண்டி கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தோனி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிட்ட டீ குடிச்சிட்டே வந்து எல்லா விஷயங்களையும் பகிர்ந்திருக்க மாட்டார், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு ஒன்று வச்சுருப்பார், அதை வந்து ருத்ராஜ்ங்கிற கேப்டன்கிட்ட மட்டும்தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஜெயிக்க போவது ஆர்சிபியா இல்லை சிஎஸ்கேவா அப்படின்னு இந்த கேள்விகளுக்கான விடை சரியாக 7:30 அளவில் கிடச்சிரும் அப்படின்னாலும், இதுவரையிலும் வந்து கோலி விளையாண்ட எந்த போட்டியிலையுமே அவங்க கப்பு விளையாடவே அடிக்கலை. அந்த வகையில் இந்த கப்பை அடித்தாகணும் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்போடு களமிறங்கியிருக்காரு கோலி. அது மட்டும் இல்லை, கோலி சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளையும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. அவருடைய மகன் மகள் இருவரையும் ஃபோட்டோலாம் பகிர்ந்துக்கிட்டு அவங்களுடைய மனைவியோடு அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான காட்சிகள். 2 பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கேன், ஒன்று மெயின் டீமுக்கு இன்னொன்று உமன்ஸ் டீமுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பகிர்ந்த மாதிரியான விஷயங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பெற்றெடுத்த 2 பிள்ளைகளையுமே இந்த நாட்டுக்கான கிரிக்கெட்டுக்காகவே அர்ப்பணிச்சிருக்காரு கோலி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய மனைவி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க முடிவு பண்ணுவாங்கங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு செய்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி கோலி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்சை பற்றி சொல்லியிருக்காரு. தலை தோனியோடு நான் விளையாடக்கூடிய கடைசி போட்டி இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். ஸோ தோனி முதுகில் இந்த பேடு கட்டிட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கார். எல்லோரும் கை காலில் தான் பேடு கட்டிட்டு விளையாடுவாங்க, தோனி முதுகில் வந்து அந்த முதுகு வலிக்காக பேடு கட்டிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கார். அப்படி முதுகு வலியோடு தன்னுடைய ரசிகர்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக தோனி இந்த இடத்துல இறங்கி 6 அடிக்கிறாரு 4 அடிக்கிறாருங்கிறத தாண்டி பேட்டை சுத்தினாலே போதும் ரசிகர்கள் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைவாங்க. ஸோ சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து நடக்கக்கூடிய இந்த போட்டி வந்து பெரிய அளவிலான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் பெங்களூரில் அடுத்த 5 நாட்களுக்கு பெரிய அளவிலான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்புகளை எல்லாத்தையும் பொய்யாக்கி மேட்ச் நடந்தது அப்படின்னா கோலி ஜெயிக்க போகிறாங்களா இல்லை தோனியை மறுபடியும் வெவ்வேறு போட்டிகளில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. கொல்கட்டா அசைக்க முடியாத அணியாக இருக்குது.
வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பவானாக உருவெடுத்திருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதெல்லாம் கடந்து தோனியினுடைய டீம் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ராக போகுதா, இல்லை கோலி டீம் உள்ளே என்ட்ராக போகுதா? இதெல்லாம் கடைசியாக கோலியை பற்றிய ஒரு செய்தியையும் சொல்லி முடிக்க வேண்டிய தேவை இருக்குது. கோலியினுடைய கையில் காயம் ஏற்பட்டிருக்கு. அவருடைய இடது கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயம் அப்படிங்கிறது அதனுடைய வலி அதிகமாகிடுச்சுனாலும், அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் தான் கோலி விளையாடுவது உறுதியாகும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளையும் பதிவு செய்கிறாங்க. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அடிப்படையில் கோலி விளையாடலை அப்படின்னா அது சிஎஸ்கேக்கு பெரிய அளவிலான வாய்ப்பாகவும் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராங்கான பிளேயர் கோலி விளையாடாமல் இருக்கும்போது அது கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கடந்து வந்து ரெண்டு பேரும் மேட்சில் வந்து சந்திக்கும் போது குரு சிஷ்யர்கள் சின்னசாமி ஸ்டேடியத்தை அலங்கரிப்பாங்க. ஸோ மழை, வருண பகவான் ஆசியால் மழை நின்றுச்சு அப்படின்னா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த போட்டி இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்மளும் இந்த போட்டியை பார்த்துட்டு அதற்கு பிறகு வந்து ஃபேஸ்புக்கில் நிறையா கமெண்ட்ஸும் நம்ம பதிவு செய்யலாம், புதியதொரு வீடியோவும் மேக் பண்ணலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.